வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகள் என்ன ஆயிற்று, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்ன, வழக்கு அடுத்த கட்ட நிலவரத்தை நோக்கி போகிறதா, செந்தில் பாலாஜி வாங்கி திறந்தால் திமுகவுடைய கதி அவ்வளவுதான், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய செந்தில் பாலாஜி மீது முறைகேடு வழக்கு தொடரப்பட்டிருந்ததுங்க. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரும் தனித்தனியாக விசாரணைகள் நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதிகள் வழங்கியிருந்தது. அப்பொழுது 2 மாதத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் இந்த வழக்கு தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருக்காங்க. அவ்வாறு மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நேரிடும் என்றும் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினால் ஜூன் 14 நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலியின் காரணமாக சென்னை ஓமந்தூர் மருத்துவமனை சேர்க்கப்பட்டார். பின்னர் உயர்நீதிமன்ற அனுமதியோடு காவிரி மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு நெஞ்சுவலியை காரணமாக காட்டி அவருக்கு 2 பைபாஸ் இதய அறுதி சிகிச்சை செய்யப்பட்டு தற்பொழுது அவர் புலன் சிறைக்கு அனுப்பப்பட்டு அங்கு மருத்துவ கண்காணிப்பில் இருக்கார். இதற்கிடையே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் 6 மாத கால அவகாசம் கோரி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். மேலும் இந்த வழக்கின் 5 கேட்டகரி ஊழியர்களை விசாரிக்க வேண்டியுள்ளதால் கால அவகாசம் வேண்டுமென்று வைத்திருந்தனர். இந்த நிலையில் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதையடுத்து வழக்கை ஆகஸ்ட் 8 ஒத்திவைத்து உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய வழக்கு மனுதாரர்களுடைய கோரிக்கை ஏற்பு களமிறங்க போகிற புதிய குழு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீண்டும் வந்து செந்தில் பாலாஜியை கஸ்டடி போலீஸ் கஸ்டடியில் எடுத்து களமிறக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல்களை எடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி மீது மோசடி வழக்கு பின்னப்பட்டிருக்கா, இல்லை அவர் செஞ்ச வழக்கு குற்றங்கள் அடிப்படையில் அவர் மீண்டும் புழல் சிறை மற்றும் மத்திய திகார் சிறைக்கு அவர் அனுப்பப்படுவது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா, அவரை தனிப்பட்ட முறையில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவருக்கு கொடுத்துட்டு வராங்க. அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனைகளை நடத்திருப்பதாகவும் சில கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள்லிருந்து 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜியிடம் பல்வேறு தரப்பட்ட உண்மைகள் ஒளிந்துட்டுருக்கு. அவர் மட்டும் வாயை திறந்து சொன்னால் போதும் திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்காது அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் குற்றம் சாட்டிருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்கும்ன்றதை. ஸோ அரசியல் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.